டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. கைகளில் வந்து நடுக்கம் இருக்குது, கால்களில் நடுக்கம் இருக்குது அப்படின்னும்போது நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். கைகளில் நடுக்கம் வருது அப்படின்றது எந்தெந்த கண்டிஷனில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டோம், இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரில, யாரையாவது பார்த்து பயப்படுறோம், என்ன கை காலெல்லாம் நடுக்கம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே நம்மளுடைய மென்டலி ஏதாவது நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோம், சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும்பொழுது, ஸோ ஃபியர், ஆன்சைட்டி, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது நம்மளும் அறியாமலே நம்ம கைகளில் வந்து ஒரு நடுக்கம் ஏற்படும். பட் இது வந்து நார்மலாக திரும்ப வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த நடுக்கமானது மறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா, இன்வாலண்ட்ரியாக கைகளில் வந்து நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஏதாவது செல்களில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் பொழுது, பிரெயின் ஸ்டெம்மில் ஏதாவது அடிபட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஒரு சிலருக்கு கழுத்துக்களில் வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னும் பொழுது கைகளில் நடுக்கமானது ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், பார்க்கின்சன் டிசீஸில் இன்வாலண்ட்ரியாகவே கைகளில் வந்து ஒரு நடுக்கமானது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கைகளில் வந்து பென் பிடிச்சி எழுதுகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு சிரமம் இருக்கும், கைகளில் ஏதாவது ஒரு பொருட்களை எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுதோ, இல்லை நம்ம வந்து யாரையாவது பார்க்க போகிறோம், வெளியில் போகிறோம், எழுதுகிறோம் அப்படின்னும் பொழுது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கைகளில் ஒரு நடுக்கம் நமக்கே தெரியாமல் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து பில் ரோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கைகள் வந்து ஏதாவது ஒரு மணியை வச்சு உருட்டிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் ஏற்படும். இந்த மாதிரி இன்வாலியன்ட்ரியாக வந்து நமக்கு நம்மளே அறியாமல் கைகளில் நடுக்கமானது ஏற்படுது. இப்போ ஒரு சிலருக்கு, நிறைய பேர் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் கூட பார்த்தோம்னா, எனக்கு கைகளில் வந்து நடுக்கம் இருக்குது, எனி டைம் வந்து நான் கிளாஸில் அமைதியாக உட்காந்துட்ருக்கேன் ஆனால் கைகளில் ஒரு நடுக்கம் இருக்குது, எழுதிட்டே இருக்கும்போது நடுக்கம் இருக்குது, எக்ஸாம் டைம்லேயும் எனக்கு நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அதாவது உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால கைகளில் நடுக்கம் அப்படின்றது ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணும்பொழுது மட்டும், ஸோ பென் எடுத்து எழுதுகிறோம், இல்லை கைகளில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருட்களை எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது, இது வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரமர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு டாஸ்க் நம்ம பண்ணும்பொழுது கைகளில் நடுக்கம் வர்றது, இது வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், இதுக்கான என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கைகளுக்கான பயிற்சிகள் அப்படின்றது நம்ம கொடுக்கலாம். ஸோ கைகள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தலை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இது வந்து நோனோ ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவோம். தலை வந்து நோனோன்னு சொல்கிற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால நோனோ ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூளைகள்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து சிக்னல்ஸ் வந்து வீக் ஆகும்போதோ, இல்லை நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு நரம்பும் நம்ம மசில்ஸில் வந்து சேரக்கூடிய இடம் தான், அதை வந்து என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ்லையோ, இல்லை நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த நடுக்கமானது ஏற்பட்டு வருது. இது நடுக்கம் இருக்குது அப்படின்னும் பொழுது, ஸோ மனத அளவில் நம்ம வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம பயப்படுறோம் அப்படின்னும் போது அதிலிருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அடுத்தது கைகளுக்கான சின்ன சின்ன பயிற்சிகள், ஸோ பால் வந்து ப்ரெஸ் பண்ணுறது, இல்லை கைகளுக்கான எழுத்து பயிற்சிகள், இன்னும் ஒரு சிலர் எம்ப்ராய்டரி எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வரலாம். ஸோ உணவில் வந்து பார்த்தோம்னா, தேங்காய் பால் கஞ்சி நிறைய பேருக்கு நம்ம ரெஃபர் பண்ணி இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. பச்சரிசியோடு ஸோ கொஞ்சமாக தேங்காய்பால், தண்ணீர் சேர்த்து இதில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கணும், இதோட கொஞ்சமாக பூண்டு பருக்களும் சேர்த்து இதை கஞ்சி மாதிரி செய்து காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, கைகளில் நடுக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பார்க்கின்சன் இருக்குது அப்படின்னும் போது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு, பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்க்கு பூனைக்காளி சூர்ணத்தோட இதை வந்து நம்ம மலைநெல்லி சாரில் பாவனை பண்ணி அந்த சூர்ணத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மலைநெல்லி சாரில் பாவனை பண்ண பூனைக்காளி சூர்ணம் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது, இது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்துவதும் நரம்புகளை வலிமைப்படுத்தும், நடுக்கமானது குறைஞ்சிக்கிட்டே வரும். இதையும் தாண்டி அயவீர செந்தரம் இதற்கு பயன்படுது. ஸோ அயவீரம் செந்தரம் அப்படின்றது மிக பெரு மருந்துகளில் ரொம்ப முக்கியமான மருந்து. இதையுமே நம்ம ஒரு கால அளவுப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.